Hi guys, இங்க நாம பார்க்க போற படம் Ghost Stories. 4 பேய் கதைகளோட தொகுப்பு தான் இந்த படமே. ஆடு இலக்க 2 கதைகளை நேத்து நாம பார்த்துட்டோம். இன் கேஸ் யாராவது பார்க்க இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இத பாருங்க. அதை பார்த்தா இந்த கதை புரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்பலாம் கிடையாது. பார்க்காமலே இந்த படம் உங்களுக்கு புரியும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த கதையை பார்க்கணும்னு தோணுச்சுனா கீழே கூட செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க Ghost Storiesங்கற இந்த கதைக்குள்ள போலாம். ஸ்டோரி 3 திவாகர் பானர்ஜி. கண்ணாடி போட்ட ஒருத்தர் கிராமத்துக்கு பஸ்ஸில் வரான். ஆனால் அந்த கிராமத்துக்கு 4 கிலோமீட்டர் முன்னாடியே அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. நம்ம ஹீரோயோ உள்ளே விடையான்னு சொல்கிறான், பட் அவன் உடம்பு அடிக்கிறாங்க. 4 கிலோமீட்டர் முன்னாடி அவன் இறக்கி விட்டு அந்த பஸ் அங்கேருந்து போயிடுது. நம்ம ஹீரோ நடந்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகிறான். அந்த கிராமத்தில் யாரும் பார்க்க முடியல, எல்லாமே இருட்டாக இருக்குது. ஒரு ஈக்கை கூட காணும்னு சொல்கிற அளவுக்கு யாருமே காணோம். அப்போ அந்த இடத்துல ஒரு வாய்க்கா போயிட்டுருக்கோம். தெரியாதனமாக அந்த கால் வச்சு அவன் வலிக்கில் விழுந்துறான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறான். லைட் அடிச்சுட்டு போகிறப்ப யாரும் குரல் கேட்குற மாதிரி இருக்குது. பார்த்தா பக்கத்தில் ஹெல்மெட் போட ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நம்ம ஹீரோ பார்த்து, ஹலோ நீங்கள் இந்த கிராமத்தில் வந்திருக்கீங்களா, வாங்க, நான் சொல்கிறது கேட்கல, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு இவரும் போயிட்டுருக்காரு. இவருக்கு இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே தெரிய முடிக்குது. அந்த பையன் சடனாக ஒரு வீட்டுக்குள்ளே போந்துடுறான். இவரும் அந்த வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தா அந்த வீட்டில் அந்த பையன் கூடயே ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து, டே இவரேண்டா கூப்பிட்டு வந்த, இவர் பார்க்க ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறப்ப, இல்லைக்கா இவர் காதும் கேட்குது கண்ணு தெரியுது, கண்டிப்பாக இவர் மனுஷனாக தான் இருப்பார், இந்த மாதிரி சொல்கிறப்ப, டே அது அப்படி தாண்டா இருக்கும், ஸ்டார்டிங்கில் எல்லாமே கேட்கும், பட் போக போக தான் எதுவும் கேட்காம இருக்கும், இந்த மாதிரி இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி பேசுகிறப்ப இவர் ஒன்றும் புரியல. டே சின்ன பசங்களா, இங்கெல்லாம் நடக்குது, இந்த ஏரியாவில் ஒரு கரண்டை காணும் பாரு, ஃபோனு சிக்னல் கூட காணும், இந்த ஊரில் பெரியவங்க யார் இல்லையா, அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறப்ப, நீங்கள் யார், நீங்கள் சங்கி நடப்பின ஆள் தானே, இந்த மாதிரி கேட்குறப்ப சங்கி என்னண்ணா, அது யார் சங்கின்னு கேட்குறப்ப இந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல. அங்கே இருக்கிற அந்த பொண்ணு வேறு அப்போ இருந்து கையில் கத்தி வச்சுட்டே இருக்கா. இதை பார்க்குற பயந்துக்கிட்டே, சரி சரி போதும், இந்த கிராமத்தில் என்ன நடக்குது, நீங்கள் இங்கே இருக்குன்னு கேட்குறப்ப, எல்லாத்துக்காரும் எங்கள் அப்பா தான், இவங்க அப்பா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காரு, இந்த மாதிரி சொல்கிறப்ப சாப்பிட்றாரு. டேய் பெரியவங்களோட சொல்லக்கூடாதுரா, என்ன தான் கோமதான் சொல்லாமன்னு கேட்குறப்ப, இல்லை அங்கிள் நாங்கள் சொல்கிறது உண்மை தான், இவங்க அப்பா இந்த கிராமத்தை சாப்பிட்டாரு, உயிரோடு இருக்கிறது நாங்கள் 2 பேர் மட்டும்தான், இது போக சங்கி என்ன ஒருத்தர் இருந்தார், அவர் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வெளியே போனார், பட் போனவர் இப்போ வரைக்கும் திரும்பி வரல, ஒருவேளை அவர் அனுப்பினால தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தோம், பட் நீங்கள் வேறு ஆள், இப்போ நீங்களும் எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இப்போ என்ன தான் பண்ணுறேன் கேட்குறப்ப அந்த ஆள் கொண்டு போயிடல, இந்த பசங்களுக்கு பைத்தியம் முடிச்சு நினச்சிட்ருக்காரு, அதனால் அந்த வீட்டு வெளியே போகலான்னு பார்க்காரு, அந்த பசங்க கை கீழே விழுந்துட்டுருக்காங்க, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்கிறப்ப அவன் கதை திறக்க பார்க்குறான். அப்போ சடனாக ஏதோ காட்சியில் காத்திரமா சவுண்ட் கேட்குது, வெளியே ஏதோ கொடூரமாக ஒரு மிருகம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பசங்க சொல்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பசங்கள்கிட்ட, பசங்களா ஏன் இந்த மாதிரி மாறினாங்க, எப்படி நீங்கள் மட்டும் தப்பிச்சிங்க, இந்த மாதிரி கேட்குறப்ப, அது தெரில அங்கிள், ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் நம்ம மாறிட்டு இருந்தார், அவர் மற்றவங்களை கடிச்சு இந்த ஊரக்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, இப்போ மீதி இருக்கிறது நானும் இவ்வளோ தான், இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறப்ப அவரும் கேட்டுகிட்டே இருக்காரு. நைட்டு சாப்பாட்டுக்கு வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்குது, கூடவே கொஞ்சம் பால் இருக்குது, அந்த பாலும் கெட்டு போயிருக்கு. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்து, அங்கிள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது நேற்று கறந்த பால் அதான் கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வேறு வழி தெரில, அதை குடிச்சிட்டு நைட்டு படுத்து தூங்குறான். அடுத்த நாள் அவர் எழுந்து பார்த்தா அந்த பையனை போய் நின்றுட்டுருக்காங்க. இவர் அந்த பையன்கிட்ட, தம்பி என்னாச்சு, இந்நேரம் எங்கே போகிறேன்னு கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை அங்கிள், இப்போ தான் அதுங்களை படுத்துங்கிட்டு இருக்கோம், நான் ஐசா போய் பால் கரண்ட் வந்துடுறேன், நீ இங்கே இருங்கன்னு சொல்கிறப்ப, டே தம்பி நீ இங்கே ஏறா, நானும் உன் கூட வான்னு சொல்கிறப்ப, இல்லை அங்கிள் எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், நீங்கள் பத்திரமா இங்கே இருங்க, ஒருவேளை அதுங்க வந்துச்சுன்னா அசையக்கூடாது, நீங்கள் அதுங்கள்ட்ட பேசவும் கூடாது, அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுங்க பாட்டு போயிடும், நீங்கள் நான் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அந்த அங்கிள் சரின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன் உடம்புல இருந்து கீழே விழுது. அதை பார்த்து செம்மையை பயந்துக்கிறாரு. பார்த்தா ஒரு மனுஷனோட கை இருக்குது. டேய் என்னடா இது, இது ஏன்டா அவன் பாக்கெட் வச்சுருக்கேன்னு கேட்குறப்ப, இல்லை அங்கிள் ஒரு சேஃப்டிக்கு தான், ஒரு வேளை நம்மளுக்கு அடிக்க வந்துச்சுன்னா இது தூக்கி போட்டு அங்கே போயிடும், அதுக்காக வச்சுக்கன்னு சொல்கிறப்ப அந்த அங்கிள் மறண்டு போயிறாரு. இப்போ அந்த பையனும் பால் கறக்க போகிறான். அந்த பொண்ணு அந்த அங்கிள்கிட்ட, அங்கிள் இவனை மட்டும் நம்பவும் நம்பாதீங்க, இவன் ஒரு சந்தர்ப்பவாதி, அவனுக்கு எதாவது ஆகணும்னா நம்மளை மாட்டு விட்டு போயிடுவான், ஸோ அதனால் நீங்களே எப்பவும் ஜாக்கிரதாங்கன்னு சொல்கிறப்ப இவனும் சரி சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணை பார்த்து, சரி அங்கே பசுமாடு இருக்குல்ல, பசுமாடை மட்டும் அவங்க சாப்பிடல, அதாவது ப்ராப்ளம் கேட்குறப்ப, ஆமாம் அவங்களுக்கு மனுஷக்கறி ரொம்ப பிடிக்கும், மற்ற மிருகக்கறிலாம் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, இந்த மாதிரி சொல்கிறப்ப தான் நம்ம ஹீரோ மிரண்டு போயிருக்கான். இப்போ பால் கறக்க போன அந்த பையன் உள்ளே வரான், பட் பால் கொண்டு வரல. அந்த பையனை பார்த்து, டேய் என்னடா ஆச்சு, பால் கறக்க போனில்ல, பாலுன்னு கேட்குறப்ப, எப்படி பால் இருக்கும், ஒரு வாரமாக தீவனமும் போடல, அது கட்டிலே இருந்திருக்கு, அதனால சாப்பிடலாம் செத்து போயிருச்சு. நமக்கு இருந்த ஒரே ஒரு சாப்பாடாதான் இப்போ அதுவும் போயிருச்சு. என்னதான் பண்ணுறேன்னு கேட்குறப்ப, டே பசங்களா ஒன்றால் வெளியே போக முடியல, அப்போ எங்களால் ஏன் வெளியே போக முடியாது, வாங்க இங்கேருந்து ஹைவேக்கு போகலாம், அங்கே போய் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்கிறப்ப, இல்லை அங்கிள் அவனுக்கு நல்லாவே தெரியும் எப்படி பெரிய சாமி வந்தாலும் அவளாம் தப்பிச்சு போயிடுவான், பட் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறப்ப இவன் கேட்க முடிக்கிறான், அட போங்கடாங்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து கெட்டு போன பாலை குடிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போவேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு வெளியே போகிறாரு. அப்போ தூரத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அந்த அம்மாக்கிட்ட, ஏமா எங்கம்மா இங்கே உட்காந்துருக்க, இந்த ஊரில் எங்கேயாவது ஃபோன் கிடைக்குமா, நான் மற்றவங்கள்ட்ட பேசணும்னு சொல்கிறப்ப அந்த அம்மா எதுவும் வருது, பார்த்தா ரத்த காட்டறி மாதிரி இருக்குது. உடனே இந்த பையன் ஓடி வந்து, அங்கிள் அப்படியே அசையாமல் இல்லைங்க நான் பார்த்துக்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அசையாமல் நிற்கிறான். அந்த சாம்பியும் வேகமாக ஓடி வருது. அந்த பையன்கிட்ட ஒரு கை இருக்கும்ல, அதை தூக்கி போடுறப்ப அதை பறந்து போய் கேட்ச் பண்ணிடுது. உடனே அந்த பையன் நம்ம ஹீரோ வாங்கன்னு வேகம் ஓடி போயிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது பார்க்குறான். அங்கே போய் பார்க்குறப்ப கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு சாருக்கு வந்திருக்காரு. அந்த சார்கிட்ட, சார் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள் இந்த ஊரில் என்ன நடந்துட்டுருக்கு இன்னமும் சொல்லி பார்க்குறான். பட் ஒரு காலை முடிக்குது அவர் பாட்டு அங்கே எழுந்து போறாரு. இவனும் அங்கேயே என்ன பார்த்துருக்கான். அப்போ ரெண்டு பசங்களை ஓடி வந்து, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கட்டிப்பிடிக்கிறான். எல்லோரும் சேர்ந்து அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பையன்கிட்ட, டே இது என்ன ஸ்கூல்ரா, பிளைண்ட் ஸ்கூலா, ஏதோ கண்ணு தெரியாத மாதிரி ஒரு சார் போயிட்டு இருந்தார், அது யாருன்னு கேட்குறப்ப நீங்கள் ஒரு பார்த்தீங்களா, இதுதான் சாதாரண சிம்டம்ஸ், அவங்க நம்மளை மாதிரி மனுஷங்களை பார்த்தாங்கன்னா சாப்பிட நினைப்பாங்க, பட் சிலர் சாப்பிடாம கழிச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க, சாப்பிட்டா செத்து போயிடுவோம், சாப்பிட விட்டுட்டு போனால் இந்த மாதிரி சாம்பி மாறிடுவாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு தெரியாமல் போகும், அடுத்து காதேக்காமல் போகும், இதுதான் சிம்டம்ஸ் வேணா பாருங்களேன். ஒரு நாள் கழிச்சு அவரும் சாம்பியை மாறுவார். இன்னமும் சொல்கிறப்பே நம்ம ஹீரோ வெளியில் பார்த்துருக்கான். அந்த ஆளும் போக போக ஒரு சாம்பியை மாறுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ இப்போ தான் கண் கூட பார்க்குறான். நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கான்னு இருக்காங்க. இவங்க யாரும் பேசிட்டே இருக்கிறப்ப சடனாக யாரும் உள்ளே வர மாதிரி இருக்குது. பார்த்தா அம்புலி படத்தில் வர மாதிரி ஒரு மிருகம் சடனாக அவங்க கதவோட ஸ்டூலில் வருது. அது யாருன்னா இந்த பொண்ணோட அப்பா. இவர் தான் ஃபஸ்ட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு. இவர் தான் எனக்கு கிராமத்தையும் சாப்பிட்ருக்காரு. பட் இவங்க யாருமே அசையாமல் சில மாதிரி உட்காந்துருக்கனால அந்த அப்பா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவர் பாட்டு ஸ்கூல் டேபிள் உட்காந்துட்டுருக்காரு. அப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா எங்களை சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லுது. இவர் உதய குதி தான். அவர் பொண்ணை அவரை சாப்பிட்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான். கை தனியாக கால் தனியான்னு சொல்லிட்டு ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு அவர் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ மிரண்டிப்பாக உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தூக்கம் வந்துடுது. தூங்கி எழுந்து பார்த்தா அந்த பையன் அப்படியே தான் உட்காந்துருக்கான். அந்த பையன்கிட்ட, டே என்னாச்சு, அவர் எங்கே போனான்னு கேட்குறப்ப, அவரா போயிட்டாரு அங்கே பாருங்கன்னு சொல்லி காட்டுறப்ப வேறு எலும்பு மட்டும்தான் இருக்குது. இவ்வளோ நேரம் அவங்க கூட அந்த பொண்ணு செத்து போயிருக்கா, மிச்சம் இருக்கிறது வேறு எலும்பு மட்டும்தான். இப்போ அந்த பையன் ஓடி போய் அதுலேருந்து ஒரு கையை கொண்டு வரான். அது எல்லாத்தையுமே அவன் மூஞ்சில் ஆவிக்கிறான். இப்போ அவர் அந்த பையனை பார்த்து, டே சொல்கிறா உனக்கு எல்லாமே தெரியும்ல, நம்ம எப்படி இந்த கிராமத்துலேருந்து வெளியே போகலாம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப, சரி நீங்கள் அசையக்கூடாது பேசக்கூடாது, இந்தாங்க இந்த ரத்தத்தை மூஞ்சில் தேய்ச்சிக்கோங்க, நம்மளும் அவங்கள மாதிரி ஜாம்பியாக மாறுவோம், அவங்கள மாதிரி ஆக்டிங் போட்டு இங்கேருந்து போயிடுவோம், ரத்த வாடையை பார்த்தா அதுங்க சாப்பிடாதுங்க, பட் ஓவர் ஆக்டிங் மட்டும் பண்ணக்கூடாது, அதை பார்த்து கண்டுபிடிச்சிருங்க ஓகேவான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறான். இப்போ அந்த பையனை ஹீரோ மெதுவாக நடந்து போகிறாங்க. அந்த சாமி மாதிரி ஆக்டிங் போட்டு போகிறப்ப நிறைய சாமிஸ் வருது. இவங்களை மோந்து பார்த்துட்டு அதுங்க பாட்டு போயிடுது. அப்போ அந்த தலைவன் ஒரு போஸ்ட் மார்க் உட்காந்துருக்கான். அந்த குட்டி பையனை பார்க்குறப்ப அவருக்கு சந்தேகம் வருது. அந்த குட்டி பையன் கூடவே மோந்து பார்க்குது, அவன் எதுவுமே அசையாமல் உட்காந்துருக்கான். பட் அவனுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்குது. இதனால் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் அந்த பொண்ணோட கை இருக்கும்ல, அந்த கையை பச்சையாக சாப்பிட்றான். அதை பார்த்து அது நம்ப ஆரம்பிக்குது. பட் திரும்பவும் அந்த பையனை கடிக்கிற மாதிரி போகுது. இதை பார்க்குற ஹீரோ அந்த பையனை காப்பாற்றணுமே, எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். இவன் கத்துறதை கேட்ட மற்ற சாமிஸ் எல்லாமே இவன் மனசு நினச்சி உழைச்சி போகுது. நம்ம ஹீரோ வேக வேகமாக அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். ஜாம்பி சூப்பரேட்டு துரத்து வந்துட்டுருக்கு. அப்போ அந்த ஊருக்கு வரப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்க்கால் விழுந்துருப்பாள், அதே மாதிரி வழிக்குள்ள அந்த வாய்க்கால் விழுந்துடுறான். இப்போ எல்லா ஜாம்பிஸும் சுற்றி வளைச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ கையை கும்பிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்கிறான். பட் சாமி கேட்க மாட்டேங்குது. அவங்ககிட்ட அந்த பொண்ணோட கை இருக்கும்ல, அதை தூக்கி போட்டு இதுவும் மேலே தவுது. நம்ம ஹீரோ சமயம் வாய்ந்து போயிடுறான். அங்கேயே மயக்கமும் விழுந்துறான். கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த ஊர் எரிஞ்சு போயிருக்கு. அந்த ஊரில் யாரையுமே காணோம். இவன் பாட்டு எழுந்து போச்சு, அதெல்லாம் சாப்பிட்டுருச்சு, என்னை நம்பி ரெண்டு பசங்க இருந்தாங்களே அவங்களே கொண்டுட்டியே இந்த மாதிரி ஒரு பைத்தியம் முடிச்சமாக அழுதுகிட்ருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது. அதெல்லாம் சில பேர் இறங்கி வந்து, சார் என்னாச்சு இங்கே உட்காந்து அழுதுறக்குன்னு கேட்குறப்ப, இல்லை சார் அவங்க சாப்பிட்டாங்க சார், பசங்களை சாப்பிட்டாங்க சார் இந்த மாதிரி அழுகிறப்ப சாப்பிட்டாங்களா, யார் சார் சாப்பிட்டாங்க வாங்கன்னு கூப்பிட்றப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் புரியுது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கனவு மாதிரி. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு காவாக்குள் விழுந்திருப்பாள், அந்த இடத்துல மயக்கம் விழுந்திருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவு தான் இவ்வளோ நம்ம பார்த்து சாமி படம் திரும்ப அந்த வாய்க்கால் விழுந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கப்புறம் தான் முடிச்சு பார்த்துருக்கான் இதெல்லாம் கனவுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ஊரில் ஆடே சண்டை நடந்திருக்கு போல். அந்த ஊரில் அந்த கிராம தலைவர் எல்லாத்தையும் போட அடிச்சு கொண்டிருக்கான். அந்த கிராமத்துக்கு தான் இவர் போயிருக்காரு. இவர் எழுந்து பார்த்தப்ப அந்த கிராம தீப்பிடி செஞ்சு போயிருக்கோம். அவர் வந்து கனவும் இது மெர்ஜாகி ஒரே கனவு கண்டிருக்காரு. இதை பார்த்து அவன் பாட்டு அமைதியாக போயிட்டுருக்கான். அப்போ அவங்க கூட காரில் போகிற ஆட்கள்லாம் பார்க்குறான், அவங்களாம் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக அவன் கனவுல பார்த்த ஆட்கள் பின்னாடி ஒருத்தர் கண்ணாடி போட உட்காந்துருக்காருல, இவரை தான் அந்த ஸ்கூலில் பார்த்துருப்பான். இந்த மாதிரி அந்த காலக்கிற ஒவ்வொருத்தருமே அவன் கனவுல பார்த்தது. இதோட ஸ்டோரி 3 முடியுது. ஸ்டோரி 4 கரண் ஜோகர். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோன்னு காமிக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்க போகுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பேசுகிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் புரிஞ்சு போயிருக்கு. அந்த ஃபேமிலி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனோட அம்மா நம்ம ஹீரோன்னு பார்த்து எங்க எல்லாம் ஓகே தானே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறப்ப பாட்டியா அவங்க எங்கே இருக்காங்க, இங்கே வரேன்னு சொல்கிறப்ப சாரி அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க செத்து 20 வருஷம் ஆகுன்னு சொல்கிறப்ப செத்துட்டாங்களா, செத்து போன பாட்டிக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க, அவங்கள்ட்ட எப்படி முடிவு கேட்பேன்னு கேட்குறப்ப நான் பேசுவேனே, என் கண்ணுக்கு எங்கள் பாட்டி தருவாங்க, நான் பேசுன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இப்படியே 4 மாதம் கழிச்சு இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆக போகுது. அப்போ ஃப்ரெண்டு வந்து ஏண்டி நான் படித்து பார்த்தேன், எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தில்லை, என்னமோ வீட்டுக்காரு ஒரு பாட்டிக்கு பேசுவேன்னு சொல்லிட்டு. அது பேசிக்கிட்டு உண்மை தான். ஏன்னா நம்மளும் நிறைய வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருப்போம், நமக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு அங்கேருந்து போகிறா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹீரோனு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அந்த கல்யாணத்தில் கூட அந்த பாட்டி ஃபோட்டோ முன்னாடி தான் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த பாட்டி உட்காந்துக்கிற சேரு அவங்க வாக்கி ஸ்டிக்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் பார்த்துட்ருக்கா. நைட்டு ஃபஸ்ட் நைட்டு சரி வேறு லெவலில் அமுக்குட்டுமு கமால்டுமா நடக்க போகுதுன்னு பார்த்தா அவனும் ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஏதோ வாக்கி ஸ்டிக் சவுண்ட் கேட்குது. இந்த பையன் எழுந்து கிராணி என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி குட்னேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து ஏய் இங்கே பாட்டி வந்திருக்காங்கள்ல குட் நைட் சொல்லி சொல்கிறப்ப இவளுக்கு ஒன்றும் புரிய முடிக்குது. கோச்சிட்டு அந்த பாட்டி போகிறமா தெரியுது அவனுக்கு. அந்த பேரான அந்த பாட்டியை பார்த்து பாட்டி அவள் புதாள் தானே, அவளுக்கு இதை பற்றி என்ன தெரியும், கோச்சிட்டு போகாதீங்கன்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி எங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இவன் கதை சாத்திட்டு உனக்கு என்ன குட்னு சொன்னால் குறைஞ்ச போயிடுவேன், எங்கள் பாட்டி எவ்வளோ கஷ்டப்படா தெரியுமா, இப்போ நமக்குள்ளே எது நடக்கான்னு சொல்லிட்டு அம்மாட்ட அங்கேருந்து போயிடுறான். ஃபர்ஸ்ட் நைட்டில் பாய்சனை கலந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு மெதுவாக அங்கே நடந்து போயிட்டுருக்கா. அந்த வாக்கிங் ஸ்டவுன் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் அவளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. கடைசியாக அந்த பாட்டி ரூம்கிட்ட போகுது, அதாவது சவுண்ட் நின்றுது. இவளும் வந்து ரூம் செக் பண்ணி பார்த்துருக்கா. அப்போ சடனாக பின்னாடி அவங்க அத்தை நின்றுட்டுருக்காங்க. அவங்க அத்தையை பார்த்து பயந்து சாரி அத்தை தெரியாமல் எங்கள் அட்டன் சொல்கிறப்ப அவங்க எதுவும் பண்ண முடிக்கிறாங்க, அசையாமல் அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க மாமனார் வந்து இங்கே பாருமா அவள் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது, அதனால் அப்படியே மடிக்கிட்டுருப்பா, நீ கண்டுக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அங்கே கொண்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து மிரண்டு போயிருக்கா. என்னடா இது குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் போட்டு தூங்க போகிறா. அடுத்த நாள் காலையில் அவள் ஃப்ரெண்டு டெல்ல சொல்லிகிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு இதை கேட்டு விழுந்துன்னு சிரிச்சிட்ருக்கா. என்னடி குடும்பம் இது, உங்கள் அத்தைக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்கிற, பாட்டி செத்து போல உயிரோடக்கான்ற, உன் புருஷனுக்கு ஒரு கிளவீடு பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்க, குடும்பமே ஒரு லெவலில் இருக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன பண்ண தெரில. நைட்டு சோகம் உட்காந்துட்ருக்கா. அப்போ அந்த பையன் என்னோட பார்க்க வரான். சாரி பேபி, நேற்று ஒரு கோவத்தில் இருந்தேன், இந்த உலகத்தில் எனக்கு எங்கள் பாட்டி தான் பிடிக்கும், நீ என் பாட்டி அவமானப்படுத்தணும் எனக்கு என்ன பண்ண தெரில, அதனால தான் பண்ணிட்டேன், என்னை மனுஷன்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒன்றே ஒன்று பண்ணுவியா, உன் பாட்டி ரிலேஷன் மறந்துடு, நம்ம திரும்ப நம்ம லைஃப் ஆளான்னு சொல்கிறப்ப இவன் சம்மகம் வந்துடுது. இங்கே பாரு நான் சொல்கிறது ஒன்று தான், எனக்கு எப்பயுமே எங்கள் பாட்டி முக்கியம், என் பாட்டி இல்லாமல் நான் வாழ முடியாது, இந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பேசாமல் தனி கொடுத்துட்டு போயிடலாமா, நீ என்னான்னு தனியாக வேற எங்கேயாவது வாழ்ந்துடலாம், இதுக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப அவன் நல்ல ஐடியான்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ அந்த பையன் யார்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ அதை பார்த்துட்ருக்கா. அவள் ஏதோ ஸ்க்ரீன் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பண்ணி நின்றுக்கிட்டு பீக்கு போல் நின்றுட்டுருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ மெதுவாக மேலே போகிறா. அப்போ அந்த பாட்டி ரூமில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருப்பாங்க. அவங்க சடனாக வந்து நின்றுக்கிட்டு பாப்பா இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே வந்து பாட்டிக்கு பிடிக்காது, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோன்னு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில் அந்த அம்மாவை பார்க்க போகிறா. அந்த அம்மாக்கிட்ட ஏமா நானும் கேட்குன்றேன், அந்த பாட்டி யார், அந்த பாட்டி எப்படி செத்து போனாங்க, நீங்கள் எத்தனை நாளைக்கு வேலை பார்க்கணும்னு கேட்குறப்ப நானா நான் 32 வருஷம் வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த பாட்டி பற்றி நல்லாவே தெரியும். இதமாக சொல்கிறப்ப சரிலாம் ஓகே, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எப்படி செத்து போனான்னு கேட்குறப்ப அதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கையில் உயிரை நினைக்கிறது அவங்க பேரனை மட்டும்தான். தினமும் அவங்க பேரன் கூட ஏதோ கேம் விடுவாங்களே, அது பேர் என்ன, பீக்கபு. அந்த மாதிரி கேம் விளையாடுறப்ப ஒரு நாள் பயமுறுத்தினான். அந்த பாட்டி மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. பாட்டிலேருந்து உருண்டு விழுந்தனால எல்லா எலும்பு உடஞ்சி போயிடுச்சு. படுத்த படைக்க பெட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்துக்கிட்டது நான் தான். அவங்களுக்கு என்ன எலும்புலாம் உடஞ்சிப்பே படுத்த படைக்க இருந்தாலும் அவங்க பேரன் மேலே பாசம் மட்டும் போகலை. தினமும் நைட் எழுந்து வந்து அவங்க பேரனை குட் நைட் சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். இப்படியே தான் கடைசி காலம் வரைக்கும் அவங்க வாழ்க்கை போச்சு. இந்த மாதிரி சொல்கிறப்ப சரி எல்லாம் ஓகே, அந்த பாட்டி எப்படி செத்து போனாங்க, அவங்க எப்படி செத்து போனான்னு கேட்குறப்ப அவங்க சாகலை, அவங்க இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்போ சடனாக அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அவன் ஃப்ரெண்டு தான். அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி, இங்கே பாரு நான் அந்த ஃபேமிலி போய் செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான், அவங்க பேக்ரவுண்டில் நல்லா தான் இருக்குது, நீ அங்கேயே வாழ் சொல்கிறப்ப இவ்வளோ யோசிச்சு பார்க்குறா. அவன் மெதுவாக அங்கேருந்து அந்த பாட்டி ரூமுக்கு போகிறா. அவள் காதெல்லாம் ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. அவளோட ஹஸ்பண்ட் டெய்லி நைட் விளையாடுவாள், அந்த மாதிரி பீக்க பூ பீக்க பூன்னு கேட்டுகிட்டே இருக்குது. இதை பார்த்து கடுப்பாயி, ஏ கிளவி எங்கே இருக்க, முடிஞ்சா ஓ ஃபக்கிங் ஃபேஸு காமி, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறப்ப அந்த பாட்டுக்கு அது கேட்குற மாதிரி இருக்குது. அந்த பாட்டு ரூமில் வாக்கிங் ஸ்டிக் இருக்கும்ல, அதை ஆட்டையை போட்டு அவள் பாட்டு ரூம் கொண்டு போயிடுறா. அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அவள் பெட்டிக்கில் வச்சுட்டு அவன் புசுக்குன்னு படுத்துட்டு இருக்கா. நைட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ புருஷமாக சோகம் உட்காந்துட்டுருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறப்ப, இல்லை டெய்லி எங்கள் பாட்டி வருவாங்க, பட் இன்றைக்கி எங்கள் பாட்டியை காணுமே, இது வரைக்கும் 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஒரு நாள் கூட எனக்கு குட் நைட் சொல்லாமல் வந்ததே கிடையாது, பட் இன்றைக்கி எங்கள் பாட்டியை காணுமே, ஏதோ தப்பு நடக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி எரிகிற மாதிரி இருக்குது. அந்த வேலைக்காரமா வந்து, சரிம்மா வா உன்னை பெட்டு கொண்டு போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பெட்டு கொண்டு போகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்னை கேட்டியில, நான் கூட கதையை பாதிவிட்டேன் பார்த்தியா, அந்த கதையை திருப்பி சொல்கிறேன். அந்த பாட்டிக்கு உடம்பு சரிலாம் போச்சுல்ல, அவங்களுக்கு வழியில் சம்மதியமாக இருந்துச்சு. அந்த வழியில் இருக்கிறதுக்கு சாகலான்னு சொன்னாங்க, அதனால் சாப்பாட்டில் வசத்தை கலக்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஒரு வேலைக்காரி தானே, அவங்க சொல்கிறத செஞ்சான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடை வசத்தை கலந்துட்டேன். அந்த பாட்டி செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நீ ஆப்பன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரமா சொல்லுது. இதை பார்க்குற அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த பெட்டிக்கில் அந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பாள், அந்த வாக்கிங் ஸ்டிக்கை அந்த வேலைக்காரமாக இட்டு போகுது. இவள் கண்ணெல்லாம் பிளர் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த ஃபேமிலிக்கு எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. இவளுக்காக ஏதோ ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்குது. இவள் கண்ணெல்லாம் மயங்கி போய் அப்படியே மயக்கம்னு விழுந்துடா. கண்ணை முழிச்சு பார்த்தா அவள் அதே பெட்டதாக இருக்கா. அந்த இடத்துல யாருமே காணோம். அப்போ முன்னாடி அந்த தாய்க்கிழ நின்றுட்டுருக்கு. அந்த கிளையை பார்த்து, பாட்டி இப்போ நம்மளால் பார்க்க முடியுது, நீ எப்படிங்க வந்து கேட்குறப்ப, நான் இங்கே வரல, நீ தான் என் உலகத்தை வந்திருக்க, புரியுதா, நீ தான் நீ சொன்னியில்ல என் முகத்தை காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன்னை கொண்டு வந்திருக்கேன், அதாவது உன்னை சாகடிச்சும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிளையை சொல்லுது. இதை பார்த்து இந்த பொண்ணு மிரண்டு போயிடுறா. அப்போ இன்னொரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா வாட்ச்மேன் சமைக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த பாட்டு அந்த பொண்ணை பார்த்து, பாரு இவங்களும் ஒன்று மாதிரி தான், இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே என்னை நம்பவே இல்லை, என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, நான் சாகடிச்சிட்டேன், இப்போ பார்த்தியா எல்லோரும் என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சிரிச்சிட்ருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணு மிரண்டு போயிருக்கா. இதோட 4வது ஸ்டோரி முடியுது. அதோட கோஸ்ட் ஸ்டோரிஸுங்கிற இந்த படம் முடியுது. உண்மையாகவே இந்த படத்தில் நிறைய கதை நல்லாவே இருந்துச்சு. பட் 4வது கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு கிரிஞ்சுமாக இருந்துச்சு. பட் அந்த படத்தை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு வழி தெரில, அதனால் அந்த பொசிஷன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 4 கதைகளில் உங்களுக்கு பிடிச்ச கதை இது. எனக்கு பிடிச்ச போர்ஷன்லாம் ஆப்வியஸாக அனராகேஷப்போட தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான ப்ரைஸ் வைக்கும். பாய் கைஸ்.